ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு S4K டெக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் எப்படி அசம்பிள் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ST 2030 IC யூஸ் பண்ணி பண்ணும்போது ஹம்மிங் வருது அப்படின்னு சொல்லி. அந்த 2030 IC எப்படி வயரிங் பண்ணுறது இன்றைக்கி கிளியராக பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 5 2030 ஒரு STK 4191 யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன் 5.1. இதுக்கு நான் எடுத்துருக்க வந்து பார்த்திங்கன்னா, அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோடைய 5.1 ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம டிசைன் பண்ண அக்ரிலிக் ஷீட்டு, நம்ம சேனல் பேர் போட்டே பண்ணியிருக்கு. இந்த மாதிரி அக்ரிலிக் ஷீட்டு உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு ஆர்டர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணித்தரலாம். உங்களுக்கு இது இல்லை, எந்த டிசைன் வேணாலும் சரி, உங்களுக்கு டிசைன் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கெப்பாசிட்டி வந்து கெல்டான் கெப்பாசிட்டி போட்டிருக்கு. இது ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு. ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் டேரெக்டாக ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஐசி டாட்டோடைய 24024 5 ஆம் ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அவுட்புட் லீடு, பவர் சப்ளை லீடு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ரிவர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்பீக்கர் டெர்மினல் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு ஸ்பீக்கர் டெர்மினல்லேருந்து நம்ம ரெண்டு லைன் எடுக்கிறோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரோடைய பாசிட்டிவ், அப்புறம் சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டோடைய பாசிட்டிவ் எல்லாம் எடுத்து நம்ம வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டுக்கு வந்து நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரி சபூஃபரோடைய பாசிட்டிவ், அப்புறம் சென்டருடைய பாசிட்டிவ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனோட இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சேனலோடைய கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து ஒன்லி நீங்கள் பாசிட்டிவ் டெர்மினலாக மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆன் பண்ணோன்னு 3 செகண்ட் டிலே ஆகி நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ஆன் ஆகும்போது அந்த டம்முன்னு வர சவுண்ட் வந்து நம்மளுக்கு வராமல் இருக்கும். அடுத்திருக்கே பார்த்திங்கன்னா, இது பஸ்ஸுனுடைய ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு. இதில் வந்து பார்த்துருக்காங்க க்ளீனாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரம் ஆம்ப்னு சொல்லி ஒரு சைடு கொடுத்துருப்பாங்க. இன்புட் அவுட்புட்டு கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், FLFR SLSR சென்டர் சப்வூஃபர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸ்பீக்கர் போது இப்போ ஆம்ப்லேருந்து வர்றைய நம்ம ஆம்ப்ளிஃபயர் ஐசி எடுத்திருக்கோம் இல்லையா, அதுலேருந்து வர்ற அவுட்புட்ஸ் எடுத்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணோம். பார்த்திங்கன்னா தெரியும், இது சப்வூஃபரோடையது ஒரு எண்டு. இது வந்து டேரெக்டாக பார்த்திங்கன்னா போயிடும். இன்னொரு எண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் போய் போகும். நெகட்டிவ் பாசிட்டிவ் அது மாதிரி கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுபோக நம்ம 2030 IC கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மொத்தமாக காமனாக லூப் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக வேணாலும் நீங்கள் செப்பரேட் செப்பரேட்டாக பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த என்ன சொல்கிறது, நம்ம எடுத்துருக்க STK 4191 2030 வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேபினட்டோட ஃப்ளாட்டாக வச்சு மாட்ட போகிறதில்ல. இந்த மாதிரி நான் வச்சுருக்க மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சு மாட்ட போகிறேன். ரீசன் என்ன அப்படின்னா, கூலிங் ஃபேனுக்கு ஆப்போசிட்ல இருக்கும்போது கொஞ்சமாவது நம்மளுக்கு வந்து ஹீட் ரெடியூஸ் ஆகும், அதனால் இந்த மாதிரி மாட்ட போகிறேன். இப்போ நம்ம ஸ்பீக்கர் டெர்மினல்லேருந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுக்கு ஃபுல் கனெக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனி அடுத்து நம்மளுடைய ஆம்ப் போர்டிலேருந்து ப்ரீ போர்டுக்கு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். நம்மளுடைய ப்ரீ போர்டிலே பார்த்திங்கன்னா கிளியராக கொடுத்துருப்பாங்க, 5.1 சேனல் இன்புட்டு, 5.1 சேனல் அவுட்புட்டு, அதுபோக ஆக்சிலரி இன்புட்ஸ் 3, ஒரு USB இன்புட்டு, அதுபோக டிஸ்பிளே லைனு எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கனாலே தெரியும், இதில் வந்து 5.1 சேனல் அவுட்புட்டு இதிலேருந்து எடுத்து நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையர் ஐசிக்கு கொடுத்துடலாம். ஒரே ஒரு கிரவுண்டு தான் வரும், ஒரே ஒரு கிரவுண்டு மட்டும் நீங்கள் அடிச்சிங்கனாலே போதும். அதுபோக FLFR SLSR எல்லாம் கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு சில போர்டில் வந்து FLFR SLSR சென்டர் சப்வூஃபர் இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சென்டர் சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா இடையிலே வந்துடுது, அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வர்ற அவுட்புட் எல்லாத்தையும் 2030 ஒரு 5 இன்புட்ஸும், நம்ம STK ஒரு இன்புட்டும் கொடுத்துருக்கேன். சப்போஸ் சப்புக்கு பூஸ்டர் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த எல்லோ லைன் அடிச்சிருக்கேன் இல்லை, சப்வூஃபர் இன்புட்டு, அதை எடுத்து நீங்கள் டேரெக்டாக அந்த சக்தி ப்ரீ போர்டு வச்சுருக்கேன், அதில் இன்புட்டாக கொடுத்துட்டு அதில் வர அவுட்புட்டை தூக்கி நீங்கள் ஆம்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் கையில் எடுத்துருக்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிவிடி இன்புட்ஸு. டிவிடி இன்புட்ஸு பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து கரெக்டாக சால்டர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இன்புட்டையும் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக எவ்வளோக்கு எவ்வளோ வயர் தேவையோ அதே அளவு நீங்கள் கட் பண்ணி சால்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம்
வயர் வந்து பார்த்திங்கன்னா கசகசன்ற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டான லென்த் வச்சு கட் பண்ணி சால்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஆக்சிலர் இன்புட்ஸையும் எடுத்து சால்டர் பண்ணிட்டேன், டிவிடி இன்புட்ஸையும் சால்டர் பண்ணிட்டேன். பார்த்திங்கனால தெரியும், இது வந்து டிவிடி, மேலே வர்றது வந்து ஆக்சிலர் இன்புட்ஸ், மூணு ஆக்ஸ் இன்புட்ஸ் வரும். அந்த மூணு இன்புட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுடைய யூஎஸ்பிக்கு போகிற ஸ்டீரியோ இன்புட்டு. ஓகே, இந்த மாதிரி போட்டு ஒரு வயர் டேக் வச்சுருந்தீங்கன்னா வயர் டேக் போட்டு கட்டிக்கோங்க. இப்போ நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இதை எப்படி நம்ம வந்து சிங்க் பண்ணுறதுன்னு. பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து மூணு லைன் வரும் நம்ம டிஸ்பிளேயில், அந்த மூணு லைனையும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ள லைன் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு, இது கிரவுண்டு. மூணாவது உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்னு சொல்லி போட்டிருக்கோம், அதிலே போட்டிருக்கோம் உங்களுக்கு யூஎஸ்பி அவுட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். பிளாக் கலர் வந்து இன்ஃப்ரா ரெட்டு. இப்போ இதை கொண்டு போய் நம்மளுடைய ஃப்ரண்ட் யூஎஸ்பி பேனலில் என்ன செய்யுங்க, இதில் உள்ள சென்சாரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள சென்சார் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு உள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் டெர்மினல். ஐஆர் டெர்மினலில் கரெக்டாக ஃபஸ்ட்டு பின்னல் நான் சால்டர் பண்ணியிருக்கேன். அடுத்து ப்ளஸ் 5 வோல்ட்டு கிரவுண்டு, அதை சால்டர் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான் மெர்ஜ் பண்ணுறது. ஏன்னா போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன், ஆனால் மெர்ஜ் பண்ணுற எப்படின்னு காமிக்கலை, அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய செட்டு ரெடி ஆகிடுச்சு, ஆன் ஆகி பாடிட்டுருக்குது. என்னால் சினிமா பாட்டெல்லாம் ப்ளே பண்ண முடியாது, காரணம் என்ன அப்படின்னா காப்பிரைட் கிளைம் பண்ணிடுவாங்க. அதனால் சினிமா பாட்டு இல்லாமல் நான் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். இது நான் யூஸ் பண்ண போகிற சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ். நம்ம 20-30க்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாட்ஸ் எடுக்காது, அதனால் நார்மலாக மிட் ரேஞ்சில் போட்டுக்கோங்க. ஹெவி வாட்ஸ் ஸ்பீக்கர் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாமல் ஐசி தான் சூடாகிட்ருக்கோம், அதனால் கொஞ்சம் கரெக்டான ஸ்பீக்கர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, ஆம்பிளிஃபையர் காஸ்ட் என்ன, காஸ்ட் என்னன்னு சொல்லி. அதாவது நான் வந்து அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேன், டேரெக்டாக வாங்க வந்து பாருங்கள், எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸை கேளுங்கள். நேரடியாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது ப்ரைஸை கேட்டேன்னா இவ்வளோ அதிகமானு சொல்லி எல்லோரும் யோசிக்கிறீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூஎஸ்பி ஃபங்க்ஷனை வந்து செக் பண்ணிடலாம். இப்போ யூஎஸ்பி மோடு போட்டாச்சு, நம்ம யூஎஸ்பி மோடு போட்டோன்னா யூஎஸ்பி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகுதா, நம்ம சிங்க் பண்ண இல்லையா, அது எல்லாமே இதே ரிமோட்டில் ஒர்க் ஆகுதான் நம்ம செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நெக்ஸ்ட் சாங் மாறுது, வால்யூம் ப்ளஸ் மைனஸும் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் சாங்ஸ் மாற்றணும்னா கீழே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃபங்க்ஷனும் ஒரே ரிமோட்டில் வந்து உங்களுக்கு, ரெண்டு ரிமோட் செப்பரேட் செப்பரேட்டாக யூஸ் பண்ணதில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆம்ப்ளிஃபையர் வந்து ஃபிட் பண்ணியாச்சு வீட்டில் ஷோகேஸில். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி கூட டவுட் கேளுங்க, தப்பு இல்லை. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.